ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஓகேவா? ஸோ ஏஜஸ் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஜஸ் ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளுக்கு கம்பல்சரி வந்துட்டு 1 மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 5 5 வீடியோ நம்ம போட்டாச்சு. ஸோ அந்த 5 வீடியோ பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா, 5 வீடியோ வந்துட்டு நான் இருக்கிற மாடல் எல்லாம் நான் நடத்திட்டேன். ஸோ மேக்ஸிமம் அதில் தான் கேட்பாங்க. பட் அதை நல்லா படிச்சுட்டு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படின்னா நம்மளுக்கு முதல் தெரிஞ்சிருக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன? பிஃபோர் அகோ. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ப்ரெசன்ட் ஏஜா 50. ஓகேவா? ஸோ ஒரு 6 இயர்ஸ் ஆகோ, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நம்ம 6 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு 44 அப்படின்னு வரும். ஸோ 6 இயர்ஸ் பிஃபோர். ஓகேவா? 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பயே 50ல இருந்து 6 மைனஸ் பண்ணால் 44 வரும். ஸோ அதனால பிஃபோர் அகோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிளஸ் பண்றதுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் பண்றதுக்கு ஆஃப்டர் ஹென்ஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஹென்ஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு 50 வயசு. ஸோ ஒரு 6 இயர்ஸ் ஆஃப்டர். ஓகேவா? ஒரு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஒரு 6 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 56. ஓகேவா? ஸோ 56. அதே மாதிரி 6 இயர் ஹென்ஸ். ஓகேவா? ஒரு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஏஜ் கேட்டாங்கன்னா, அதே மாதிரி தான் 6 ஆட் பண்ணி. ஸோ பிஃபோர் அகோனா மைனஸ் பண்ணணும், ஆஃப்டர் ஹென்ஸ்னா பிளஸ் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எப்பயுமே நம்ம ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ஈஸியான டாபிக். ஸோ வந்துட்டு இதில் என்னன்னா, கொஸ்டின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு எடுத்துக்க தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வேல்யூவை எடுக்க தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஓகேவா? 7500. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8055338860 நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேக் அண்ட் புக் மெட்டீரியல் அதோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஏஜஸ் ஆஃப் ஷாம் அண்டு சுதா. ஓகேவா? ஷாம் அண்டு சுதா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4:5. ஓகேவா? 4:5. அப்போ நல்லா கவனிச்சுங்க, ஷாம் இங்கே இருக்கு, சுதா வந்துட்டு இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4x 5x. ஸோ நம்ம எப்பயுமே பிரசன்டேஜை எக்ஸில் எடுக்கிறது தான் நல்லது. ரேஷியோங்கிறப்ப அவனோட ஏஜ் 4 தான், அவனோட ஏஜ் 5 தான் அப்படின்னா கிடையாது. ஸோ வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு 4x 5x எடுத்துக்கணும். ஓகேவா? 4x 5x. சரி, இப்போ நல்லா கவனிச்சோங்க, ஷாம் சுதா அவன் என்ன முதல் சொல்லியிருக்கான்னா, இந்த ஷாம் சுதா பார்த்தீங்கன்னா ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 4:5. ஆஃப்டர் 12 இயர்ஸ், ஒரு 12 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ வந்துட்டு எப்படி இருக்குன்னா 7:8 இருக்குது. ஓகேவா? 7:8 இருக்குது. அப்போ அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் தியர் ஏஜ், ஓகேவா, அவங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும். இப்போ நல்லா கவனிச்சோங்க, ஷாமோட பிரசன்டேஜ் 4x, சுதாவோட பிரசன்டேஜ் 5x. ஓகேவா? ஷாமோட பிரசன்டேஜ் 4x, சுதாவோட பிரசன்டேஜ் 5x. இப்போ என்ன சொல்லலாம், ஆஃப்டர் 12 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு 12 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஒரு 12 வருஷம் கழிச்சு. ஆஃப்டர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ். ஸோ இவனுக்கும் ஒரு 12 வயசு அதிகரிச்சிருக்கோம், இவங்களுக்கும் ஒரு 12 வயசு அதிகரிச்சிருக்கோம். அப்போ அவங்களோட ரேஷியோ என்னன்னா 7:8 இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்களோட ரேஷியோ என்னவா, 7:8. நல்லா கவனிச்சோங்க, இது அவங்களோட பர்சன்டேஜ் ஒரு 12 வருஷம் கழிச்சு. ஸோ ரெண்டு பேத்துக்கும் 12 வயசு ஆட் பண்ணிக்கும். அப்போ அவங்களோட ஏஜ் என்னவா, 7:8. ஸோ இதை சால்வ் பண்ணோமா? ஸோ 3 4 4 இந்த 8 நான் இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அப்படியே செய்கிறேன், 8 = 4x + 12, 7 = 5x + 12. ஓகேவா? ஸோ 3 8 4 8 32x. இப்போ 5×18 = 12 ஐயலா 35x. ஓகேவா? 5×7 = 11 12×12 = 84. ஸோ இது இங்கிட்டு வந்துச்சுன்னா 96 = 84 போச்சுன்னா, ஸோ 12, 35×32 போச்சுன்னா 3x. ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் வந்து எனக்கு என்னன்னு கிடைக்கும், 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து எனக்கு 4 கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஏஜ், அவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5x - 4x. ஓகேவா? 5x - 4x. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தா நம்மளுக்கு எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸோட ஏஜ் என்னது, 4. ஓகேவா? ஸோ எக்ஸோட இது 4. ஸோ இதில் அப்ளை பண்ணாலும் இவனுக்கு 16 வயசுன்னு வரும், இவங்களுக்கு 20 வயசுன்னு வரும். ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா 4 வரும். ஸோ 4 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி சம் தான் நம்மளுக்கு பேசிக்கான சம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப்டர்னா பிளஸ், ஓகேவா, பிஃபோர்னா மைனஸ்னு எடுக்க தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் இப்போ நல்லா கவனிச்சோங்க,
ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா டூ இஸ்ட் த்ரீ ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஓகேவா ஒரு ஆறு வருஷத்துக்கு கழிச்சு த்ரீ இஸ்ட் ஃபோர் ஃபைண்ட் த சம் ஆஃப் பிரசன்டேஜ் ஏ அண்ட் பி என்ன ஓகேவா பிரசன்டேஜ் ஏ அண்ட் பி என்னன்னு கேட்கணும் இப்ப நல்லா கவனிச்சோங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸ் அகோ ஓகேவா சிக்ஸ் இயர்ஸ் அகோ அப்ப அவங்களோட ரேஷியோ என்னவா டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஓகேவா டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஸோ அப்ப பிரசன்டேஜ் என்ன அப்ப பிரசன்டேஜ் என்ன சார் அகோ கொடுத்துருவாங்க அப்ப நம்ம டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் போடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஓகேவா நிறைய பேருக்கு டவுட் வரும் ஸோ இப்ப நல்லா கவனிச்சுங்க இப்ப ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிலேட் பண்ணி பழங்க ஓகேவா ஸோ நம்மளோட ரிலேட் பண்ணி பழங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு வயசு ஓகேவா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வயசு ஓகேவா அப்ப கரண்டா உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் பிரசன்ட் ஏஜ் என்ன இருக்கும் ஸோ ஒரு ஆறு வயசு அதிகரிச்சிருக்கும் ஸோ பன்னெண்டு பிளஸ் ஆறு ஸோ பதினெட்டு ஓகேவா ஆறு வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ பதினெட்டு அப்ப நம்ம அங்க என்ன செஞ்சிருக்கோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு இப்ப பதினெட்டு ஸோ ஆற ஆட் பண்ணிருக்கோம் அதே மாதிரிதான் இங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டூ எக்ஸ் இப்ப பிரசன்டேஜ் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஓகேவா டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இங்க அப்ப என்ன இருக்கும் பிரசன்டேஜ் த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஸோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா இங்க பிரசன்டேஜ் இப்ப நான் சொன்னதை யோசிச்சு பாருங்களேன் பிரசன்டேஜ்ல இருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம் ஆற கழிப்போம் ஸோ டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இதுல இருந்து ஆற கழிச்சா நம்மளுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா ஸோ இவ்வளவுதான் லாஜிக் ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க பிரசன்டேஜ் வந்துருச்சு ஸோ ஏ பி டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஸோ இங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இப்ப அவனோட கேள்வி என்னன்னா ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஓகேவா இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு ஓகேவா ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப பதினெட்டு வயசு இன்னும் ஆறு வருஷம் கழிச்சுனா நம்மளுக்கு இருபத்தி நாலு ஸோ என்ன செஞ்சிருக்கோம் பிளஸ் ஆறு ஸோ அதுதான் இங்க பிளஸ் ஆறு இங்க பிளஸ் ஆறு இப்ப எனக்கு என்ன ரேஷியோவா த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் போன இட போன சம்ல இங்க வெறும் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இருந்துச்சு இந்த இடம் டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இருக்கு அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ஸோ இப்ப இதை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நாலு இங்கிட்டு வந்துடும் ஸோ இது டூ எக்ஸ் பிளஸ் பன்னெண்டுன்னு வரும் இது பாத்தீங்கன்னா த்ரீ வந்துடும் த்ரீ எக்ஸ் பிளஸ் டுவெல் அப்படின்னு வந்துடும் ஓகேவா ஸோ இதை உள்ள கொண்டு போனோம்னா எயிட் எக்ஸ் நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு ஸோ நைன் எக்ஸ் மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஸோ நைன்ல எயிட் போச்சுன்னா வெறும் எக்ஸ் நாற்பத்தி எட்டுல முப்பத்தி ஆறு போச்சுன்னா ஸோ பன்னெண்டு ஓகேவா ஸோ இப்ப எக்ஸ் வந்துட்டு என்னன்னு எனக்கு கிடைச்சிருச்சு பன்னெண்டு இப்ப அவன் நல்லா கவனிச்சுங்க பிரசன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆட் பண்ணி சொல்லுங்க நீங்க லாட்டி இதுல போயிட்டு ஃபைவ் எக்ஸ் அஞ்சு பன்னெண்டா அறுபது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு கேட்கிற பிரசன்டேஜ் ஸோ பிரசன்டேஜ் இங்கே தான் இருக்கு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு ஓகேவா இருபத்தி நாலு பிளஸ் ஆறு ஸோ முப்பது ஓகேவா மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பிளஸ் ஆறு எவ்வளோ ஸோ நாற்பத்தி ரெண்டு ஸோ அப்போ முப்பது வயசு ஏக்கு ஓகேவா பிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் எழுபத்தி ரெண்டு வயசு ஸோ செவன்டி டூ இயர்ஸ் தான் இதோட கரெக்டான ஆன்சர் ஓகேவா செவன்டி டூ இயர்ஸ் தான் இதோட கரெக்டான ஆன்சர் நல்லா கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி எழுதியே சால்வ் பண்ணுங்க ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் பழகுறோம் இப்பதான் நான் ஏஜஸ் படிக்கிறேன் அப்படின்னா இப்படி எழுதியே சால்வ் பண்ணுங்க போக போக ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைரக்டா இந்த லைன் எழுத வந்துடலாம் ஓகேவா டைரக்டா இந்த லைன் எழுத வந்துடலாம் அதுக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் முதல் தேவை அதுக்கு முதல் நம்ம பேசிக் நல்லா படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கேள்வி போகலாம் ஸோ தேர்ட் கொஸ்டின் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரசன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஓகேவா எண்ணூத்தி அறுபத்தி நாலு அவன் என்ன சொல்லிட்டான் பிரசன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்னா மல்டிபிளிகேஷனா ஸோ எண்ணூத்தி அறுபத்தி நாலு அங்க என்ன சொல்லிட்டான் ஏ ஜஸ்ட் ஏ இஸ்டு பி வந்துட்டு என்ன சொல்லிட்டான் டூ இஸ்டு த்ரீ அப்ப நம்ம எப்படி எடுப்போம் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு எடுப்போம் ஓகேவா ஸோ வந்துட்டு ஏஜஸ் ஏ ஏ இஸ்டு பி என்ன எடுப்போம் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இப்போ அவன் சொன்னது என்னன்னா பிரசன்டேஜ் ஏ அண்ட் பியை மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணா எண்ணூத்தி அறுபத்தி நாலு அவனோட கேள்வி என்னன்னா ஏக்கு இருபது வருஷம் கழிச்சு என்ன ஏஜ் ஓகேவா அப்ப டூ எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி என்ன அப்படின்னு கேட்கான் அவனோட கேள்வி டூ எக்ஸ் பிளஸ் அப்ப ஏ வந்துட்டு என்னது டூ எக்ஸா ஓகேவா ஸோ பி வந்துட்டு த்ரீ எக்ஸா ஈக்குவல் டு எண்ணூத்தி அறுபத்தி நாலு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் இருமூணு ஆறு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்ணூத்தி அறுபத்தி நாலு ஓகேவா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்ணூத்தி அறுபத்தி நாலு ஸோ ஆறால கேன்சல் பண்றோம் ஓவர் ஆறு ஆறு ஓகேவா மிச்சம் வந்துட்டு இருபத்தி ஆறு மூவாறு பதினெட்டு நாலாறா இருபத்தி நாலு மிச்சம் இருபத்தி நாலு நாலாறா இருபத்தி நாலு அப்ப எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு என்னன்னு வருது நூத்தி நாற்பத்தி நாலு அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு எதோட ஸ்கொயர் ரூட் ஸோ எக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ் எனக்கு என்னன்னு கிடைக்கும் பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ் எனக்கு பன்னெண்டு இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் ஏ வந்துட்டு இருபது வருஷம் கழிச்சு அப்ப முதல் ஏயோட ஏஜ் என்னது ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு பியோட ஏஜ் முப்பத்தி ஆறு ஓகேவா ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு பியோட ஏஜ் முப்பத்தி ஆறு இப்ப அவன் என்ன சொல்றான் ஏக்கு இருபது வருஷம் கழிச்சு என்ன ஏஜ் அப்படின்னு கேக்குறான் ஸோ அப்ப இவன் கூட ஒரு இருபது வயசு ஆட் பண்ணா ஸோ நாற்பத்தி நாலுன்னு வரும் ஓகேவா ஸோ அப்ப ஏயோட ஏஜ் என்னன்னு வரும்
அப்ப a plus b plus c வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 150 ஓகேவா a plus b plus c வந்து எவ்வளவு 150 இந்த மூணை நான் இங்க கொண்டு போய்டேன் a plus b plus c ஓட ஏஜ் 150 சரி இப்போ இத சால்வ் பண்ணோம் இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 6 இது 5 னு வரும் சோ இத கேன்சல் பண்ணா 5 4 அப்ப இந்த b-ய நான் கீழ கொண்டு வந்தறேன் சோ a divided by b பாத்தீங்கன்னா 6 divided by 5 b divided by c பாத்தீங்கன்னா 5 divided by 4 सो इतना कन्वेट नमेंसियो कन्वेटी मोद वी यार रेडी कामन पाको बी सो नाम मिडिल एलवा सो इतना सिक्स इजेवा सिक्स इजु अस्टू फोर ओकेवा डरेक्टा इं रेमे कामन वैल्यूवा सिक्स इजू फोर नाम एल बट वे कामन इले सार अभी एपड़ी अोच पड़नुना அப்ப நமக்கு c ஓட ஏஜ் தான் வேணும் சோ மூணு பேருக்கு ஆட் பண்ணா 150 வயசு ஓகேவா மூணு பேருக்கு ஆட் பண்ணா 150 வயசு c ஓட ரேஷியோ 4 ரேஷியோ நமக்கு பிரிக்க தெரியும்ல சோ இத ஆட் பண்ணா 11 15 கீழ வந்து எனக்குமே இத ஆட் பண்ணி கீழ போடணும் ஓகேவா இத ஆட் பண்ணி கீழ போடணும் நமக்கு யார் நமக்கு எது தேவையோ அத மல்டிப்ளிகேஷன்ல போடணும் ஓகேவா நமக்கு எது தேவையோ அத மல்டிப்ளிகேஷன்ல போடணும் மேல டோட்டல் போட்டுக்கணும் கீழ வந்து ரேஷியோவை ஆட் பண்ணி போடணும் நமக்கு எது தேவையோ அத இங்க போடணும் சோ இப்போ இத கேன்சல் பண்ணா 10 சோ 40 னு வரும் ஓகேவா c ஓட ஏஜ் 40 இதுவே இந்த இடத்துல c க்கு பதிலா a கேட்டிருந்தானா இங்க 6 போட்டுக்கணும் சோ 60 னு வந்துரும் இப்போ c ஓட ஏஜ் 40 40 ல 175% என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகேவா 40 ல 170% என்ன அப்படிங்க சோ 1 0 1 0 சோ 2 இங்க 5 ஓகேவா சோ ஓரஞ்ச் 5 ஓகேவா ஓரஞ்ச் 5 3 5 15 மிச்சம் 25 ஐயஞ்சா 25 ஓகேவா சோ ஐயஞ்சா 25 சோ 35 இன்டு 2 னு வருது சோ 70 தான் இதோட ஆன்சர் ஓகேவா சோ 70 தான் இதோட ஆன்சர் 40 இன்டு 175 பை 100 சோ அத கேன்சல் பண்ணா 70 நமக்கு ஆன்சர் வரும் ஓகேவா சரி இந்த மாதிரி சம் கேட்டாங்கனா மொதோ அத ஒரே ரேஷியோவா கன்வர்ட் பண்ண தெரியணும் இல்ல 5 5 காமனா இருக்கறனால அப்படி எழுதலாம் பட் வேற வேற நம்பர் இருந்துச்சு இங்க 5 பைல 6 இருந்துச்சுன்னு வெச்சுங்க நாம இந்த மாதிரி தான் கன்வர்ட் பண்ணி நம்ம ஒரே ரேஷியோவா கன்வர்ட் பண்ணனும் ஓகே இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 70 சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் சோ 5th क्वेश्चन ஆஃப் தி லாஸ்ட் क्वेश्चन एवरेज परसेंटेज ஆஃப் ஏ பி சி 25 ஓகேவா அப்ப என்ன சொல்லிருப்போம் ஏ + பி + சி டிவைடட் பை 3 ஓகேவா மூணு பேரை ஆட் பண்றா அதனால சோ 25 சோ அப்ப ஏ + பி + சி வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 75 மூணு பேரோட ஏஜ் 75 ஓகேவா அடுத்து என்ன சொல்றான் परसेंटेज ஆஃப் b and c ஓகேவா परसेंटेज ஆஃப் b and c வந்து என்னது 4x 5x ஓகேவா परसेंटेज ஆஃப் b and c 4x 5x ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு ரேஷியோ என்னவா b and c 5:6 அப்ப நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தானே b c ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த ஆவரேஜோ mix பண்ணி கேக்குறான் இதுவும் mix பண்ணி கேக்குறான் இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க ஓகேவா சரி இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு 4x 5x னு இருந்துச்சு இப்போ என்ன சொல்றான் ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஒரு 6 வருஷம் கழிச்சு சோ அதனால இவனுக்கு 6 வயசு ஆட் பண்ணனும் இவனுக்கு 6 வயசு ஆட் பண்ணனும் சோ +6 +6 இப்போ ரேஷியோ என்னவா 5:6 ஓகேவா இப்போ ரேஷியோ என்னவா 5:6 சோ இத சால்வ் பண்ணுவோமா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 * 4x + 6
சோ 5 into 5x plus 6 கேவா i நாங்கிறது r நாங்க 24x சோ r r 36 i என்ஜா 25x சோ i r 30 இது இங்க வந்துச்சுனா 36 ல 30 போச்சுனா சோ r 25 ல 24 போச்சுனா சோ வெறும் x கேவா 1 னு வரும் சோ x is equal to r இப்ப x ஓட ஏஜ் 6 இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா a ஓட ஏஜ் என்ன A ஓட ஏஜ் தெரியும்னா B and C ஓட ஏஜ் தெரியும். B பாக்குறோம் 3618 4624. ஓகேவா? C பாக்குறோம் 5630. ஓகேவா? C பாக்குறோம் 5630. சோ அப்ளை பண்ணோமா? A = A + 24 + 30 = 75. ஓகேவா? 75. சோ அப்ப A + இது என்ன வரும்? 54. 24 + 30 54 = 75. சோ அப்ப A = 75 - 54. சோ 121. So, இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஓட ஏஜ் 21 ஓகேவா சோ ஏ ஓட ஏஜ் 21 சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து அது என்னது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் டாபிக் வந்து பேசிக் வந்து இவ்வளவுதான் சோ இதுக்கு அடுத்து அடுத்து வேற என்ன மாதிரி எல்லாம் நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட்லயே நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஓகேவா சரி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் அத மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க சரி இதுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு அதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ வரிசையா 5 பார்ட் கொண்டு வந்தலாம் சோ எக்ஸாம்ல எந்த லெவல்ல நம்ம கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் சோ நீங்க வந்து என்ன செய்யணும்னா வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா அப்பனா தான் எனக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால அத கமெண்ட் பண்றத மட்டும் கொஞ்சம் மறக்காம பண்ணுங்க ஓகேவா இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம் சோ தேங்க்யூ இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ